ரகசிய இடத்தில் வைத்து மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் பல்வேறு தரப்பினர் அளித்த புகார்கள் தொடர்பாக மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று இருக்கு? கடந்த 28ஆம் தேதி சென்னையில் சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் உள்ளிட்ட 2 அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீகம் கருத்துக்களை பேசிய மகாவிஷ்ணு என்ற பேச்சாளர் மீது தற்பொழுது காவல்துறையினர் கைது நடவடிக்கை மற்றும் அவரோடு விசாரணையினை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக 28ஆம் தேதி 2 அரசு பள்ளிகளிலும் மாணவர்களிடையே பாவம் புண்ணியம் பற்றியும் அதேபோன்று ஆன்மீகம் குறித்தும் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது குறித்து அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சங்கர் என்று சொல்லக்கூடிய முனைவர் கே சங்கர், இந்த மாணவர்கள் முன்னிலையில் எதற்காக ஆன்மீகம் பற்றியும் பாவம் புண்ணியம் பற்றியும் பேசுகிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அந்த ஆசிரியரிடம், நீங்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள், உங்களுக்கு என்ன சட்டம் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு எதிர்வினை கேள்விகளையும் மகாவிஷ்ணு எழுப்பியிருந்தார். அதே போன்று அந்த ஆசிரியர் மாற்றுத்திறனாளி என்பதை அருகில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தெரிவித்த பொழுதும் அவர் மீண்டும் அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் விதமாக அந்த மாணவர்களிடையே மீண்டும் ஒரு கருத்தினையும் பதிவிட்டிருக்கிறார். அதாவது, கடந்த முன்ஜென்மத்தில் பாவங்கள் செய்திருந்தவர்களே மாற்றுத்திறனாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருந்த நிலையில் அந்த கருத்து தற்பொழுது பரவலாக எதிர்மறையான விமர்சனங்கள் முன்னிலையில் தொடர்ந்து எதிர்ப்புகளும் தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த அசோக் நகர் பள்ளிக்கு நேரடியாக சென்று அந்த நிகழ்ச்சி நடந்தது குறித்தும் அதே போன்று அந்த ஆசிரியருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் குறித்தும் நேரடியாக அங்கிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் விசாரணை நடத்தியிருந்தார். அதன் பிறகு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அசோக் நகர் பள்ளி மட்டுமல்லாமல் சைதாப்பேட்டையில் பள்ளி தலைமை ஆசிரியர் இருவருமே செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பள்ளிகளுக்கு அவர்கள் பணியிட மாற்றம் செய்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்தவர்களும் மகாவிஷ்ணுவினுடைய அந்த சர்ச்சைக்குரிய கருத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த நிலையில் காவல்துறை தரப்பிலும் காவல் நிலையத்தில் அந்த மகாவிஷ்ணு குறித்து புகார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேற்று புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியா சென்றிருப்பதாக நேற்று மதியம் மகாவிஷ்ணு வீடியோ மூலமாக தெரிவித்திருந்தார். இன்று பிற்பகல் சென்னை விமான நிலையத்திற்கு 1:10 வருவதாக அவர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் வைத்து சென்னை காவல்துறையினர் மகாவிஷ்ணுவை கைது செய்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவை கைது செய்த பிறகு ரகசிய இடத்தில் வைத்து தற்பொழுது காவல்துறையினர் எதன் அடிப்படையில் அந்த கருத்துக்களை பேசினீர்கள், ஏன் அந்த கருத்துக்களை பேசினீர்கள் என்பது போன்ற விரிவான பல்வேறு கட்ட கேள்விகள் முன்வைத்து மகாவிஷ்ணுவிடம் காவல்துறையினர் விசாரணையினை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் 2 துணை ஆணையர்கள் உள்ளிட்டோர் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆனால் சைதாப்பேட்டை அல்லது அடையாறு அவர் அழைத்துச் செல்லப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் 2 துணை ஆணைய அலுவலகங்களுக்கும் அவர் இதுவரை மகாவிஷ்ணு அழைத்து வரப்படவில்லை. இருந்தபோதும் ரகசிய இடத்தில் வைத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மகாவிஷ்ணுவிடம் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணையினை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடையே தமிழ்நாடு முதலமைச்சரும் நேற்று ட்விட்டர் மூலமாக ஒரு கருத்தினையும் பதிவிட்டிருக்கிறார். வளரக்கூடிய மாணவர்கள் முன்னிலையில் இது போன்ற கருத்துக்களை பரவிவிடக்கூடாது என்பது போன்ற ஒரு கருத்துக்களையும் தமிழக முதலமைச்சரும் வெளியிட்டிருந்தார். அதே போன்று ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு குறித்தான எந்த அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. இதேனும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் மகாவிஷ்ணு தற்பொழுது எங்கு வைத்து விசாரணைக்கு அவர் விசாரணையானது அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை இன்னும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்படாமல் இருந்தாலும் அவருடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காவல்துறையினர் தற்பொழுது வரை விசாரணையினை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகாக அவர் எந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதன் பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர் மீது எடுக்கப்படும், நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்போ அல்லது எப்பொழுது அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என்பது போன்ற விரிவான தகவல்கள் இன்னும் சிறிது நேரத்தில் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.